மற்றொரு அண்மை செய்தி, ஹரியானா போலீசார் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த விவசாயி சுபகரன் சிங் உடலுக்கு கனோரி எல்லையில் விவசாயிகள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 21ஆம் தேதி டெல்லி முற்றுகை போராட்டத்தின் போது ஹரியானா போலீசார் நடத்திய தாக்குதலில் விவசாயி சுபகரன் சிங் கொல்லப்பட்டார். விவசாயிகளின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து விவசாயி உயிரிழந்த விவகாரத்தில் நேற்று இரவு பஞ்சாப் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்தனர். கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து விவசாயி சுபகரன் சிங் உடலை உறவினர்கள் பெற்றிருந்தனர். கனோரி எல்லைக்கு கொண்டுவரப்பட்ட சுபகரன் சிங் உடல் விவசாயிகள் அஞ்சலிக்கு பின்னர் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம், அதாவது கடந்த 21ஆம் தேதி கனோரி எல்லையில், பஞ்சாப் ஹரியானா எல்லையான கனோரியில் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தி வந்தபோது ஹரியானா போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் சுபகரன் சிங் என்கிற 21 வயது இளைஞர் வந்து கொல்லப்பட்டார். அவரது உடல் இன்று காலை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது கனோரி எல்லைக்கு சுபகரன் சிங் உடல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு விவசாயிகள் தற்போது சுபகரன் சிங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த 21ஆம் தேதி போராட்டத்தின் போது போலீஸ் தாக்குதலில் உயிரிழந்த சுபகரன் சிங்கிற்கு அவருடைய உடலுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு சொந்த கிராமமான பல்லாவுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. பத்திண்டா மாவட்டத்தில் உள்ள அவருடைய சொந்த கிராமத்தில் இன்று மாலை 3 மணி அளவில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் விவசாயிகள் தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 21ஆம் தேதி டெல்லி முற்றுகை போராட்டத்தின் போது கனோரி எல்லையில் ஹரியானா போலீசார் கடுமையான தாக்குதல்களை நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகள் மட்டுமல்லாமல் துப்பாக்கி சூடும் நடத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சுபகரனுடைய பின்னன் தலையில் வந்து குண்டு காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். அவருடைய உடல் ஒரு வாரமாக ராஜேந்திரா மருத்துவமனையில், அதாவது பட்டியாலாவில் உள்ள ராஜேந்திரா மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய உறவினர்களும் விவசாயிகளும் ஹரியானா போலீஸ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 302 மற்றும் 114 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் உடற்கூறு ஆய்வுகள் நேற்று இரவே நடத்தப்பட்டன. அதன் பிறகு இன்று காலை உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கிருந்து நேராக கனோரி எல்லைக்கு தற்போது அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு விவசாயிகள் வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இங்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்து நேராக பத்திண்டா மாவட்டத்தில் உள்ள அவருடைய சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட உள்ளது. உமேரா, விவரங்களுக்கு நன்றி. பால்முருகன்.